பாஜகவின் தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணனுக்கு ஒரு இளைஞனின் கடிதம். அண்ணா, நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா தான் இருப்பீங்க, நல்லா இருக்கணும்ல. என் பேரு மதன்னா, எனக்கு இப்போ 20 வயசுங்கண்ணா. இங்குதான் சரவணம்பட்டி தான் என் ஊரு. சூலூர்ல அப்பா மெக்கானிக்கல் டூல்ஸ் பண்ற கடை வச்சிருக்காரு. அம்மா சின்னதா மிஷின் போட்டு தறி ஓட்டுறாங்க. முதல் தடவையா ஓட்டு போட போறாங்க. இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே கோயம்புத்தூர்ல என் ஃப்ரெண்டு வீட்டுல நான் விளையாடிட்டு இருந்தேன். அப்போ காவி துண்டு போட்டுக்கிட்டு 4 அண்ணனுங்க வந்து, மோடிஜி பிரதமர் ஆகிட்டாரு தம்பி, ஓ எதிர்காலம் ஜாம் ஜாம்னு இருக்குன்னாங்க. லட்டு எடுத்துக்கங்கன்னு கொடுத்தாங்க. சின்ன பசங்களை கூட மரியாதையா பேசி பார்க்கவே ரொம்ப தன்மையா இருந்துச்சு. நான் பார்த்த மொத அரசியல் நிகழ்வு இதுதாங்க. அதுக்கப்புறம் நான் அடிக்கடி டிவில மோடிஜி பேசுறத பாத்திருக்கேன். இவர் ஏதோ பெருசா பண்ண போறாருன்னு நிறைய பேர் சொன்னாங்க. நானும் கொடிசியா கிரவுண்ட்ல வச்சிருந்த ராட்சச ரோலர் கோஸ்டர் மாதிரி பிரம்மாண்டமான ஒருத்தராதான் மோடிய பார்த்தேன். அதுக்கப்புறம் அப்பப்போ செய்திகள்ல அவரை பார்ப்போம். மோடி மோடின்னு பேசின பலருமே அதுக்கப்புறம் அவரை பத்தி பேசுறதையே குறைச்சாங்க. அப்பதான் ஒரு நாள் அப்பாவும் அம்மாவும் வீட்டுல 500-1000 ரூபாய் எங்கேயாவது இருக்கான்னு தேடுனாங்க. அதெல்லாம் பேங்க்ல கொடுத்து மாத்தணும்னு தவிச்சு ஓடுனாங்க. பேங்க் வரிசையில அம்மா என்னையும் கூட்டிட்டு போய் நிப்பாட்டினாங்க. வெயில்ல மக்கள் படாத பாடுபட்டாங்க. ஏடிஎம் வாசல், பேங்க் வாசல்னு எல்லா இடத்துலயும் மக்கள் கூட்டம் கூட்டமா நின்னுட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன் இப்படி பண்ணாங்கன்னு கேட்டதுக்கு, கருப்பு பணத்தை எல்லாம் ஒழிக்கிற முயற்சி இதுன்னு சொன்னாங்க. ஆனா பாருங்க, எந்த பெரிய பணக்காரனும் வரிசையில நின்று பணத்தை மாத்தின மாதிரி நான் பார்க்கவே இல்லைங்க. ஒருவேளை அவங்க எல்லாம் 10 ரூபா நோட்டா வச்சிருந்தாங்களான்னு தெரியல. திடீர்னு ஒரு நாள் பழனியம்மா பாட்டி சுருக்கு பையில வச்சிருந்த 500-500 ரூபா தாள மாத்தாம விட்டுட்டேன்னு கலங்கி எழுதது எனக்கு அப்படியே மனசுலயே நின்னு போச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் வெளிநாட்டுக்கு காசு வாங்கிட்டு தப்பிச்சு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஏதோ கூத்தாட்டம் இருக்குன்னு ஊர்ல எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. இந்த சோலிய வேணாம்னு அடுத்த தடவை வேற யாருக்காவது ஓட்டு போடணும்னு அப்பா சொன்னாருங்க. ஆனாலும் சிலர் இந்த ஒரு ட்ரிப் மிஸ்டேக் ஆகாம இருக்கும்னு சொன்னாங்க. அவருக்கே ஓட்டும் போட்டாங்க. அவரே திரும்பவும் வந்தாருங்க. ஆனா பாருங்க, இந்த தடவை லட்டு கொடுக்க வந்தவங்கள்ட்ட ஒரு திமிரான தோரணை இருந்ததுங்க. இந்த தடவை பெருசா பண்ணுவாருன்னு சொன்னாங்கன்னா பெருசு பெருசா பண்ணிட்டாருங்க. அவர் என்ன பண்ணினாருங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம், எங்க அப்பா சொந்த தொழில் வச்சிருந்தாருன்னு சொன்னலன்னா, அவர் இப்போ ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறாரு. எங்க அம்மா போட்டிருந்த தறி எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. உங்க கட்சி கொண்டாந்த GST எவ்வளவு அக்கிரமம் பண்ணிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லா தொழிலும் முடங்கி போய் பல சின்ன முதலாளிங்க தொழிலை இழந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. பலருக்கு வேலையே போச்சுங்க. உங்களுக்கு எப்படின்னா தெரியும், நீங்க தான் IPS இருந்து வந்தவராச்சே. நீங்க அரசியலுக்கு வந்தப்பவும் இதே மாதிரிதான் சொன்னாங்க. சிங்கம் சூர்யா, சாமி விக்ரம், இப்படி எல்லாம் பல விதமா சொன்னாங்க. ஆனா நீங்க கடைசியில மருதமலை வடிவேலுங்கிற உண்மை நீங்க மைக் பிடிச்ச பேச ஆரம்பிச்ச அன்னைக்கே பூரா பேருக்கு தெரிஞ்சு போச்சுங்க. எதையாவது ஒழுங்கா பேசிருக்கீங்களா? எங்க பிரச்சனை பத்தி இது வரைக்கும் எங்க எப்ப பேசுனீங்க? என் கூட டாக்டர் ஆகலாம்னு படிச்ச பையன் நீட்டால இப்ப படிக்க முடியாம கிடக்குறான். லட்சங்கள்ல கோச்சிங் சென்டருக்கு காசு கொடுத்துட்டு இருக்கான். விவசாயிகள் எல்லாம் சிரமப்படுறாங்க. நீங்க என்னடா, நானே விவசாயம்னு அளந்து விட்டுட்டு இருக்கீங்க. உங்க கட்சி ஆளுங்க கோவையில பண்ற அளப்புறை தாங்க முடியலைங்க. அவங்க உங்ககிட்ட கத்துக்கிட்ட பாடம் போல. இந்த வாட்டி நானே ஓட்டு போட வந்துட்டேன். நிறைய புரிஞ்சு போச்சு. கொடிசியா கிரவுண்ட்ல இருந்த ரோலர் கோஸ்டர் இல்ல, அங்க வேஷம் போடுற ஜோக்கர் தான் மோடின்னு எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. சிரிப்பு போலீஸ் ஆட்டம். நீங்க வேற கோவைக்கே வந்து நிக்கிறீங்க பாத்தீங்களா, எவ்வளவு எகத்தாலம் உங்களுக்கு. முன்னாடி சொல்லுவாங்க, வேலை இல்லாதவங்க கோவைக்கு போனான்னா என்னமாச்சும் பண்ணி பொழைச்சுக்குவான்னு. இன்னைக்கு கோயம்புத்தூர்காரன் என்னமாச்சும் பண்ணி பொழைச்சுக்க வேற ஊர் போயிட்டு இருக்கான். இந்த பிரச்சனையெல்லாம் தீக்காம நாங்க மறக்க நினைக்கிற பல விஷயங்களை ஞாபகப்படுத்தி எங்களையும் எங்க இஸ்லாமிய சகோதரர்களையும் பிரிக்க பாக்குறீங்க. எதுக்கு இந்த மானங்கட்ட குழப்பம் உங்களுக்கு? இதுதான் இங்க இப்ப பிரச்சனையா? ஊர்ல சிகரெட்டு, பீடி குடிக்கிறது, தண்ணி போடுறது எப்படி ஆகாத பழக்கமோ அது மாதிரி ஆகி போச்சு BJP ஓட்டு போடுறதும். அதனால ஓட்டு கேட்கலாம், வந்துடாதீங்க. டீசல் செலவு உங்களுக்கு மிச்சம். 500-1000 எங்க அப்பா ஆத்தால நிக்க விட்டீங்கல்ல அண்ணாமலைனா, இப்ப நாங்க வந்துட்டோம் ஓட்டு போட. உங்களுக்கும் சரி உங்க மோடிக்கும் சரி ஓட்டு கிடையாது. கோயம்புத்தூர் மண்ணுல தாமரைக்கு வேலை இல்ல. நீங்க கிளம்புங்க, காத்து வரட்டும், எங்க வாழ்க்கையும் திரும்ப வரட்டும். இப்படிக்கு கோயம்புத்தூர் மண்ணின் மைந்தனுங்க.